வெல்கம் பேக் டு அவர் சேனல். டி வீட்டோட கார்டன் அப்டேட் தான் நான் காட்ட போகிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் சந்தியா. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் பாட்டி வீட்டோட கார்டன் அப்டேட் தான் நான் காட்ட போகிறேன். முன்னாடி ஒரு வாட்டி வந்திருந்தப்ப வ்ளாக் போட்டிருந்தேன். ஸோ அந்த வ்ளாக் வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. அண்ட் மோர் ஓவர், நம்ம சேனல் ஃபேமிலியில் இருக்கவங்க நிறைய பேருக்கு வந்து கார்டனிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் அங்கே பாட்டி வீட்டில் வந்து நிறைய வச்சுருக்கோங்க. முன்னாடி விட குறைஞ்சிருச்சு, பட் ஸ்டில் இருந்தாலுமே நம்ம வீட்டில் இருக்கிறத விட அதிகம் தான். ஸோ அதனால நான் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் டேப் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ தட் நீங்கள் இந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளை மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இங்கே வச்சுருக்கிறது வந்து சம்பங்கி. இது வந்து முல்லை செடினு நினைக்கிறேன், முல்லை செடி. அது என்னன்னு தெரியல, அது லைட்டாக வாடிருச்சு. இதுவும் முல்லை தான். அண்ட் இது வந்துட்டு சாமந்தின்னு சொல்லுவாங்க பாட்டி, சாமந்தி செடி. அண்ட் இதுவும் சம்பந்தி. இது வந்து நல்லா வளர்ந்து பூவெல்லாம் ஒவ்வொரு நாள் பூத்துருந்தது. அதுக்கப்புறமா பூ பூத்துச்சுன்னா காட்டுறது பறிச்சிட்டாங்க. ஸோ இது அண்ட் இது வந்து நம்ம வீட்டில் இருக்குல்ல மல்லி செடி, அதுதான். அண்ட் இந்த துளசி மரம், ஆக்சுவலி துளசி செடி எல்லாமே இதாயிடுச்சு. ஆனால் இதில் இருக்கிறது வந்துட்டு பூ கட்டுறப்ப கதம்பத்துக்கெல்லாம் வைப்பாங்களாமா ஒரு செடி. அந்த செடி நல்ல வாசனையாக இருக்குது, சம வாசனை. பட் இந்த செடி பேர் எனக்கு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே சொல்லுங்கள். ஏன்னா அதுக்கப்புறம் இது நம்மளோட பாரிஜாதம் செடி. நான் உங்களுக்கு அந்த ஃப்ளார் காட்டுறேன் பாருங்கள், செம்மையாக இருக்கும். பிங்களா தெரியுதா, ஒயிட் கலர் பாரிஜாதம். ஆக்சுவலி இதில் வந்து நிறைய மொட்டு வந்திருக்கு. அங்கே ஒரு மொட்டு இருக்கா, அதுக்கப்புறம் இதோ இங்கே ஒரு மொட்டு, இதோ ஒரு மொட்டு, இந்த மாதிரி இங்கே ஒரு மொட்டு. இது வந்து கொஞ்சம் பெரிய செடின்றதை விட இது மரம் ஆயிடுச்சு. அங்கே ஒன்று, அங்கே ஒன்று, அங்கே ஒன்று, இது மாதிரி நிறைய வரும். ஸோ இது வந்து இப்போக்கு இது செடி இல்லை, மரம் இங்கே இருக்கிறது. நம்ம வீட்டில் வேறு கலர் வாங்கி வச்சுருக்கோம், பட் அது இன்னும் குட்டி குட்டி ஊண்டு பேபி செடியாக தான் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இது வந்து என்ன செடின்னு தெரியல. ஐ கெஸ் இது வந்து இதுவும் ஒரு பூச்செடி தான், ஆனால் வந்து என்ன பூன்னு பேர் தெரியல எனக்கு கரெக்டாக. அதுக்கப்புறம் இது வந்து கருணக்கிழங்கு. எனக்கு இதோட ஸ்டெம் ரொம்ப பிடிக்கும் அழகத்தில். ஸோ இது வந்து கருணக்கிழங்கு செடி. ஆனால் அதுக்கப்புறம் இது வந்து ஏதோ மருந்து செடி. இந்த இது மருந்து செடி. நான் அந்த செடியோட பேர்லாம் பாட்டிகிட்ட கேட்டு அப்புறமா தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு போடுறேன், எனக்கு மறந்து போயிடுது, அதான் பிரச்சனை. நின்னதுக்கப்புறம் இதுவும் மல்லி செடி தான். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு இட்லி பூ செடி, பிங்க் கலர் பூ. செம்மையாக இருக்கும் இந்த பூ கலரு. பூ இப்போ இல்லை, இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு பிங்க் எடு அது எடுத்து அனுப்புகிறேன். எல்லாமே மொட்டு மொட்டாக இருக்குது, தெரியும் நினைக்கிறேன். அண்ட் இங்கே வந்துட்டு வெத்தலை பொடி கொஞ்சம் போயிருக்கு, கொஞ்சம். அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்மளோட பெரண்டை பொடி கொடி இருக்கு பாருங்க. அதெல்லாம் இந்த
இதை பிடிச்ச ஏறி போயிட்டுருக்கு. ஸோ இங்கே அப்படியே நடு நடுவில் அந்த வெத்தலை செடியும் பிடிச்சி ஏறி இருக்கு, எப்படிங்கன்னா தெரியும். அப்படியே இந்த செடியை சப்போர்ட் வச்சுட்டு அதுவும் ஏறிடுச்சு. இங்கேயும் அதே கர்ணக்கிழங்கு, அப்புறம் கீழே கொஞ்சம் வெத்தலை அப்படியே கொடி போயிருக்கு. அதெல்லாம் தான் இந்த பிங்க் செடி கொஞ்சோண்டு பூத்திருக்கு, காட்டுறேன். இதுதான் அந்த பூ. நல்லா ஃபுல்லாக பூத்திருக்கும் போது செம்ம அழகாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த வெத்தலை கொடி வந்துட்டு அது பாட்டு குழந்திருக்கு. அப்புறம் இது வந்து நம்ம வீட்லேயும் இருக்கு இல்லையா, கர்ணக்கிழங்கு. அது இங்கே பாருங்கள் எப்படி வெளியிலேயே வந்திருக்குன்னு, சூப்பராக வந்துருக்கு. பார்த்தாலே தெரியும். ஓகேவா? அப்புறம் அங்கே பின்னாடி கொஞ்சம் கனகாம்பர செடி. அப்புறம் அது வந்து பசலக்கீரை. இந்த பத்திராவே பார்த்தீங்கன்னா நல்ல உலகம். அப்புறம் இந்த வெத்தலை கொடி வந்து அங்கங்க அப்படியே ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக படர்ந்துருக்கு. இது வந்து எங்கள் வீட்டில் ஒரு தென்னை மரம், வந்து வருஷ கணக்காக இருக்குது. இதெல்லாம் எத்தனை வருஷம், இந்த மரத்துக்கெலாம் என்ன வயசுன்னு தெரியாது. பட் என்னை விட இந்த மரம்லாம் ஏஜ்டு, என்னோட அதிக வயசு. அதுக்கப்புறம் இது ஒரு இட்லி பூச்செடி. இது வந்து ஒரு மாதிரி ரெட் கலரு, அங்கே பார்த்தது வந்து பிங்க் கலரு, இது வந்து ரெட் கலர். ஆனால் இதெல்லாம் இல்லை. பார்த்தீங்களா இந்த கீழே வெத்தலை கொடியை மட்டும் பாருங்க, அது பாட்டுக்கு கண்ணா பின்னாலும் வளர்ந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் இது ஒரு கருவேப்பிலை மரம் தான். அதுக்கப்புறம் இதுவும் ஒரு மல்லியா மல்லியோ முல்லை செடின்னு நினைக்கிறேன், முல்லை முல்லை. அப்புறம் இங்கே ஒரு சம்பங்கி. அதுக்கப்புறம் இது வந்து மணத்தக்காளி. அதுக்கப்புறம் இதை வந்து சும்மா பாட்டி இங்கே வச்சுருக்காங்க, அப்புறமா மாற்றி வச்சுருவாங்க. இது பைனாப்பிள். அதுக்கப்புறம் இதுவும் மல்லிச்செடி, இது வந்து இந்த சம்பங்கி. அப்புறம் இங்கே வந்துட்டு அருகம்புல் தானாக அப்படியே ஃபுல்லாக வளர்ந்துருக்கு, படர்ந்துருக்கு. இதெல்லாம் வந்துட்டு இது மணத்தக்காளி. அண்ட் இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா கற்பூரவல்லி, அப்புறம் பசலக்கீரை. அதுக்கப்புறம் இது வந்து என்னன்னு தெரில, இது என்னன்றது எனக்கு தெரியல, யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க இது என்ன செடின்னு எனக்கு தெரில. பட் இது வந்து கற்பூரவல்லி, சளி அந்த இருமல் அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இது வந்துட்டு பசலக்கீரை, ரொம்பவே கீரை நல்லது உடம்புக்கு. இப்போ அடுத்த செடி போவோமா? ஓகே. இப்போ ஆக்சுவலி இங்கேயும் ஒரு பெரிய தென்னை மரம் இருந்தது, இதை கட் பண்ணிட்டாங்க. அதோட வேறு எங்களால் எடுக்கவே முடியல, அதனால அந்த சாம்பல் போட்டு இது பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை, முருங்கை மரம். ஓகேவா? அதுக்கப்புறம் இதுவும் ஒரு இட்லி பூச்செடி தான். இட்லி பூனா நாங்கள் காட்டினால அதுதான். பட் இது என்ன கலர் தெரியல எனக்கு. அப்புறம் இங்கே ஒரு மணத்தக்காளி வந்திருக்கு, இது வந்து நாங்கள் வைக்கல, அதுவாக வந்துருச்சு, எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. அப்புறம் இதில் கீழே நல்லா கவனிச்சிங்கன்னா மணி பிளான்ட் அப்படியே போகுது, இது ஃபுல்லாக இருக்கும். இங்கே 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 அப்படி என்ன. அதுக்கப்புறம் இது வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடி. ரெட் கலர் செம்பருத்தி.
ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் சரி, ஹேர் பேக்கு இதுக்கெல்லாமே நாங்கள் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ ரொம்ப நல்லது, பூவும் சரி இலையும் சரி. நான் அதுக்கப்புறம் அப்படியே இப்படி திரும்பினா இங்கே கொஞ்சம் இருந்ததெல்லாம் எடுத்துட்டாங்க. தென் இங்கே பார்த்தீங்கன்னா நார்த்தங்கா அந்த மரம் இருக்குது, நான் காட்டுறேன். அதில் காயும் நிறைய இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடம்லாம் காய் இருக்கு. இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, குட்டி 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 காய் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து காலியாக தான் விட்டு வச்சுருக்காங்க கொஞ்சம் இடத்த. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து முன்னாடி வாழை மரம் இருந்துச்சு, அது ஃபுல்லாக போயிடுச்சு இப்போ. ஸோ அதனால் வந்துட்டு இப்போக்கு வாழை மரம் இல்லை. ஆனால் இப்போ என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா, இதுவும் ஒரு இட்லி பூச்செடி தான், பட் இது வந்து இந்த மாதிரி ஆரஞ்சு கலர். கேமராவில் பார்க்க எல்லோ மாதிரி தெரியுது, ஆனால் அது ஆரஞ்சு கலர். ஸோ இதுதான் இங்கே இருக்கு. என்னதுக்கப்புறம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு கருவேப்பிலை மரம் ஃபுல்லாக. ஓகே, இதுதான் வந்து ஒன் சைடு ஆஃப் எங்களோட கார்டன், ஒரு சைடு ஆஃப் கார்டன். ஓகே, இப்போ அந்த சைடுக்கு போகலாம். ஆக்சுவலி சொல்ல மறந்துட்டேன், இந்த செடிக்கு அப்படியே இப்படி போனீங்கன்னா இங்கே வந்து தண்ணி தொட்டி இருக்கும். அந்த இடத்துல போனீங்கன்னா ஒரு பெரிய மாங்காய் மரம் இருக்குது, நான் வந்து அது மேலே தான் காட்ட முடியும், நான் மேலே கட்டுறேன். ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மாங்காய் இருக்குது, ஆனால் வந்து எல்லா ஹைட்டு ஹைட் ஹைட்டில் இருக்கு. மேலே பெரியதா இங்கெல்லாமும் இருக்கு பாருங்க, புரியுதா? ஓகே, நல்ல பெரிய மரம் அது. நான் அப்புறமா அந்த சைட் போயிட்டு மேலே இருந்தேன்னு காட்டுறேன். அதுக்கப்புறம் இது வந்து இன்னொரு சைடு, இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கருவேப்பிலை கண்ணெல்லாம் வளர்ந்துருக்கு. அப்புறம் இங்கே முக்கியமாக இருக்கிறதுன்னு பார்த்தா கனகாம்பரம் செடி, நிறைய பூச்செடி இருக்கும். உங்களுக்கு இன்னொரு செடியை காட்ட மறந்துட்டா காட்டுறேன், கனகாம்பரம் செடி, மாங்கன்று, கருவேப்பிலை கண்ணு, இதெல்லாம் அப்படியே வளர்ந்துருக்கு. இதுவும் ஒரு கருவேப்பிலை மரம் தான், குட்டி மரம் இது. அதுக்கு பக்கத்தில் அந்த அந்த செடி இருக்கு இல்லையா, அந்த செடி வந்து சங்குப்பூ. இது வந்து ஏதோ என்னன்னு தெரில எனக்கு கரெக்டாக. இது இது சங்குப்பூ செடி, இதெல்லாம் வந்து சங்குப்பூ செடி. இதுலேயும் பூ இல்லை இப்போக்கு. அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இது என்ன செடின்னு தெரில, இதுவும் ஏதோ ஒரு பூச்செடி தான், ஆனால் என்ன செடின்னு கரெக்டாக தெரில. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு கருவேப்பிலை மரம், இது வந்து நல்ல பெரிய மரம், மாடி வரைக்குமே இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி. அப்புறம் இதெல்லாம் ஏதோ குட்டி குட்டி செடிஸ், இதெல்லாமே வந்து கனகாம்பரம் தான். இது 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 எல்லாமே ஃபுல்லாக கனகாம்பரம் தான். அப்புறம் இது ஒரு பெரிய தென்னை மரம், என்னை விட வயசு அதிகம். எவ்வளோ ஹைட் பார்த்தீங்களா, இங்கேயும் கனகாம்பரம் அதுவாக வளர்ந்துருக்கு. இதெல்லாமும் பூச்செடியே தான். இங்கேயும் இந்த கிழங்கு செடி ஒன்று வளர்ந்துருக்கு, கருணக்கிழங்கு, கருவேப்பிலை கண்ணு, அதெல்லாம் அதுவாக தானாக வளர்ந்துட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், இது ஒரு கருவேப்பிலை கண்ணு, இதில் பூச்சியும் வந்திருக்கு, பட் ஸ்டில் இதெல்லாம் அதுவாக வளர்றது.
அண்ட் இது ஒரு இட்லி பூச்செடி, அண்ட் இது வந்து ஒரு முல்லை செடி, ஜாதி மல்லியா முல்லையோ அது ஒன்று, முல்லையா ஜாதி மல்லியான்னு தெரியல, ரெண்டில் ஏதோ ஒரு செடி. இது வந்து மேலே வரைக்கும் வளர்ந்துருக்கு, நான் காட்டுறேன் மேலே போய். அண்ட் இதுக்கப்புறம் இது வந்து ஒரு மல்லி செடி, மொட்டு பார்த்திங்கன்னா அப்படி குட்டி குட்டியாக வரும்ல அந்த மல்லி செடி. அண்ட் அதுக்கப்புறம் இது ஒரு விதமான செடி தான், மல்லி செடி தான். இது வந்து நல்லா குண்டு குண்டாக வரும் மல்லி, செம்ம வாசனையாக இருக்கும் அந்த செடி. அதுக்கப்புறம் இந்த செடி வந்து ஒரு மாதிரி எல்லோ கலர் பூ பூக்கும், பெருசாக அப்படி எல்லோ கலரில் ஒரு பூ வரும் அந்த செடி. அதுக்கப்புறம் இங்கே பின்னாடி ஒரு மரம் இருக்குது, இந்த மரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு க்யூட்டான பூச்செடி, இதுதான் அதோட பூ, செம்மையாக இருக்குல்ல, இப்படிதான் இருக்கும் அதோட பூ, இதுதான் இருக்கும். இந்த பூச்செடி இதோட ஒயிட் கலர் வந்து நம்ம வீட்டில் இருக்குது, ரொம்ப குட்டி பேபி செடியாக இருக்குது, பட் இது வந்து பிங்க் கலரு. அண்ட் அதுக்கப்புறம் இது எங்களோட காம்பவுண்ட், காம்பவுண்டு கரெக்டாக வெளியில் பார்த்தீங்கன்னா அரளி செடி, இது வந்து ஒயிட் கலர் அரளி, இது வந்து பிங்க் கலர் அரளி, அண்ட் அந்த சைடு ஒன்று இருக்கும் அது வந்து எல்லோ கலர் அரளி. அண்ட் இதுவுமே வந்து ஒரு வகையான மல்லி செடி தான். அண்ட் இது வந்து என்ன செடின்னு எனக்கு தெரியல, ஆனா அதுவா வளர்ந்து. இப்ப நான் உங்களுக்கு ஒரு செடிய காட்ட மறந்துட்டேன், அதை காட்டுறேன். சொன்னல அந்த பிங்க், சாரி எல்லோ கலர் அரளி. இது நான் காட்ட மறந்த செடி எதுனா அங்கே வந்து ஒரு இஞ்சி செடி இருக்கு இல்லையா, சாரி மஞ்சள் செடியா இஞ்சி செடியா, மஞ்சள் செடி இருக்கு இல்லையா, அந்த மஞ்சள் செடிக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு குட்டியூண்டு பூ இருக்கும், அது வந்து கரெக்டாக 6:00 பூக்கும் அந்த செடி, சூப்பராக இருக்கும். பிங்க் கலரில் வாடாமல்லி கலர் சொல்லுவாங்களா அந்த கலரில் இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கிறது மஞ்சள் செடி, இஞ்சி வந்து அந்த கார்னரில் வச்சுருக்காங்க, நான் அதுவுமே உங்களுக்கு சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் எங்களோட க்யூட் லிட்டில் கார்டன், உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நான் காட்டின இல்லையா மாமரம், அது வந்து இதுதான் இங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக வரும். ஆக்சுவலி இந்த ஷெட்டு நாங்கள் போட்டனால உங்களுக்கு ஃபுல்லாக தெரியல, பட் அந்த ஷெட்டு இல்லைன்னா செம்ம ஹைட்டில் வரைக்கும் இருக்கு உங்களுக்கு தெரியும். ஆனால் என்னன்னா மாங்காய் கொட்டிக்கிட்டே இருக்கும், அவ்வளோ மாங்காய் யாருமே சாப்பிட்றது, டெய்லி நாங்கள் மாங்காய் தான் சாப்பிட்டுட்ருக்கோம் இங்கே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூட ஒரு மாங்காய் இருக்கு இல்லைங்களா, இது மாதிரி ஏகப்பட்ட மாங்காய் இங்கே, பட்டா வேறு ஆப்ஷன் இல்லை, எவ்வளோ தான் சாப்பிட முடியும். ஸோ அதனால் கொட்டி கொஞ்சம் வேஸ்ட்டாக தான் போகுது. ஏன்னா அதுக்கப்புறம் நக்கீல காமிச்சிருந்தேன் இல்லையா, ஓகே நக்கீல காமிச்சா அந்த சங்குப்பூ செடி அதுதான் இது, நாங்கள் காமிச்சா கருவேப்பில நம்மளோட பெரிய கருவேப்பிலை மரம், இதான் நம்ம வீட்டில் இருக்கிறதுலே பெரிய கருவேப்பிலை மரம். ஆக்சுவலி மூணு மரம் இருக்குது, மூணு இல்லை நாலு இருக்குது, ஒன்று வந்து இப்போ தான் ரொம்ப குட்டி மரம் அங்கே இருக்கிறது, பட் இதுதான் இருக்கிறதுலே பெரிய கருவேப்பிலை மரம் நம்ம வீட்டில். அப்பப்போ கடைக்கெல்லாமும் வந்து இதில் பறிச்சிட்டு போவாங்க. நம்ம கீழே பார்த்தோம் இல்லையா அந்த பூச்செடி தான் இது, நல்லா எங்கள் மாடி வரைக்குமே வளர்ந்துருக்கு, மரம் தான் அது. ஓகே கீழே காட்டினா இல்லையா முல்லை செடி, சந்தன முல்லை இது பேரு, நான் கண்டுபிடிச்சிட்டேன், சந்தன முல்லை பாட்டி சொன்னாங்க. ஸோ அதுதான் இது, இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா மாடி வரைக்கும் இந்த கொடி படர்ந்து வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான்,
இதுதான் பாட்டி வீடு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் எங்களோட கார்டன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் கார்டனை பற்றிலாம் வேணும் அப்படின்னா நான் பாட்டிகிட்ட கேட்டு சொல்கிறேன். எனக்கு அந்தளவுக்கு தெரியாது, பட் பாட்டி வாஸ் ஸோ ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் அவங்க வந்து அவங்களோட சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய 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 காய்ச்செடி, பழச்செடி, பூச்செடி அந்த மாதிரி கார்டனில் இருக்கனால வண்டி போகிற சவுண்ட்லாம் கேட்குது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே அவங்க பார்த்துருக்காங்க அண்ட் அவங்க வளர்த்துருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் அதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு யாருக்காவது வேணும், டிப்ஸ் வேணும் இதை பற்றி அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அவங்கள்ட்ட கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு வீடியோக்காக போடுறேன். அண்ட் அவ்வளோதான். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு தம்ஸ் அப் பட்டன் கொடுத்துருங்க, கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஒரு க்ரீன் பேக்ரவுண்டுக்கு நடுவில் நிற்கிறதே செம்மையாக இருக்குது. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பாய். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, நம்மளை இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிடுங்க, அண்ட் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.